வச்சு வரல போல இருக்க. முதல் முதலா நான் ஆரம்பிச்ச வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைச்சது. இன்னைக்கு துவங்கின இந்த வியாபாரம் என்னைக்கு நின்று செழிச்சு நிறைஞ்சு தழைச்சு நல்ல விதமா நடக்க முருகப்பெருமானி நீதான் அருள் புரியணும். என்ன இன்னும் தங்கச்சியை காணும்? வள்ளி என்னக்கா, பள்ளிக்கூடத்துல இருந்து இப்பதான் வரியா? ஆமா, எவ்வளவு நேரம் கூட படிக்கிற பொண்ணு வீட்டுல விசேஷம், கண்டிப்பா வரணும்னு கூட்டிட்டு போயிட்டா. அதனாலதான் இவ்வளவு நேரம். தங்கச்சி, ஆம்பளைங்க எவ்வளவு நேரம் கழிச்சு வந்தாலும் தவறு. ஆனா நீயோ பெரியவங்களை கேட்காம தக்க துணை இல்லாம உன் இஷ்டப்படி போயிட்டு வந்தது ரொம்ப தப்பு. அக்கா கேளு, சாப்பிடற ஒரு காரியத்தை தாமா பெண்கள் தன் இஷ்டப்படி செய்துக்கலாம். மற்ற பழக்க வழக்கங்களை எல்லாம் ஊர் உலகம் ஒத்துக்கிற மாதிரிதான் செய்தாகணும். சரிக்கா, அப்படியே நடந்துக்கிறேன். வா சாப்பிடலாம். எனக்கு பசி இல்ல, நீ போய் சாப்பிடு. அக்கா இன்னைக்கு என்ன நீ புது மாதிரியா பேசுற? நீ சாப்பிடாம என்னைக்காவது நான் சாப்பிட்டிருக்கேனா? தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறு வேறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம ரெண்டு பேருக்கும் வாயும் வயிறு மாத்திரம் இல்ல, உள்ளமும் உணர்ச்சியும் உயிரும் கூட ஒண்ணுதானே. தங்கச்சி, தங்கச்சி, அக்கா ஏங்கா கண் கலங்குற? தங்கச்சி, அப்பா அம்மா இல்லாத நாம ஆண் பிள்ளைகளா இருந்து உயிர் உள்ள வரைக்கும் ஒன்னாவே இருந்தோம். ஆனா நாம தான் பெண்ணா பிறந்துட்டோமே. அதனால என்ன, வீட்டுக்கு பெரியவன் நீ. பிறப்பில எனக்கு அக்காவா இருந்தாலும் வளர்க்கிற முறையில தாய் மாதிரி. நீ ஒருத்தர் கல்யாணம் செய்தா இந்த தாயோட எனக்கு ஒரு தந்தையும் கிடைப்பார். ஏய், வயசுல சின்னவளா இருந்தாலும் அறிவுல ரொம்ப பெரியவ. வா வா சாப்பிடு. இவருக்கு வேற வேலையே இருக்காது. என்னன்னா அது? அதான் தம்பி, நம்ம சேர்ந்த முன்ன மிராஸ்தார்ல, ஆமா, அவர் மகள எனக்கு பெண் தரதா இது வரைக்கும் 100 கடுதாசி போட்டாருப்பா, இது 101வது. ஏன்னா நான் தான் கேக்குறேன், உனக்கு அந்த பொண்ணு தான் வேணாம், வேற ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? எனக்குன்னு ஒரு பெண்ணு எங்கேயோ பிறந்து வளர்ந்துருப்பா. இன்ன தேதியில தான் கல்யாணங்கிறத அன்னைக்கே அவன் இங்க எழுதி வச்சிருப்பான். நம்ம நினைச்ச ஆக போறது என்னடா? எதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டா தானே? இத பாரு, ஸ்டேஷனுக்கு ரயில் வந்து சேர வேண்டியது விதிக்கு, நாம அந்த நேரத்துக்கு அங்க போய் சேர வேண்டியது முயற்சி. நான் நினைப்பிட்டு போய் அப்ப நான் பதில் சொல்றேன். வெறுப்பட்டு உங்க அப்பனா நான் கொடுப்பான். அன்னைக்கு நான் உங்ககிட்ட கொஞ்சம் கண்டிப்பாவே பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல மீனாட்சி, பழக்கம் இல்லாத ஆண்கள் கிட்ட பெண்கள் கண்டிப்பா நடக்கிறது நல்லதுதானே? ரோஜா பூவுக்கு முள்ளு பாதுகாப்பா இருக்கிறது போல பெண்களுக்கு நாக்கு பாதுகாப்பா இருந்தா தானே வாழ முடியும். இனி அப்படியெல்லாம் பேச மாட்டேன் உங்ககிட்ட. பழக்கம் ஆயிடுச்சுல மீனாட்சி. ஒரு கால் விடு. For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings, கண்டனி கிளிக் செய்யணும் மர்ச்சு போக்கண்டி.